பள்ளிக்கல்வி அமைச்சர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன. ஒரு சில கேள்விகளை அவரிடம் முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ வந்து இந்த தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் விவகாரம் தொடர்பாக பல சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. உண்மையில் அதில் என்னதான் நடந்தது, என்ன நடக்குது? சர்ச்சைகளே தேவையில்லாது. தற்காலிக ஆசிரியர்கள் நம்ம வந்து நியமனம் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா, இன்பிட்வீன் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு வந்து என்ன சஃபர் ஆகிடக்கூடாது யாருமே. இப்போ வந்து 13,331 பேர் நம்ம தொகுப்பு தேர்தல் எடுக்கணும் அப்படின்னா நார்மல் ப்ராசஸ், நீங்கள் எல்லாருமே கேட்குறது என்னன்னா ஏங்க பர்மனெண்ட்டாக நம்ம வந்து நியமனம் பண்ணிட்டு போயிடலாமே அப்படிங்க, அதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இட் வில் டேக் சம் டைம். அந்த டைம் நான் காரணம் காமிச்சிக்கிட்டு நான் எங்கள் குழந்தைங்களை வந்து இருக்க டீச்சர் எடுக்கிறவங்க எல்லாம் பொறுமையாக இருக்குது நம்ம சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கேப்பை ஃபில் பண்ணுங்கிறதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா வித்தின் ஒன் மந்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிஜி டீச்சர்ஸ் வந்து 2,000 ல் இருந்து 3,000 பேர் நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சுருந்தாங்க. இந்த ப்ராசஸில் நாங்கள் கணிக்கிறது இந்த 1 இயர்லேருந்து ஆல்மோஸ்ட் இந்த 13,331 டீச்சர்ஸில் ஒரு 8,000-8,500 டீச்சர்ஸை பர்மனெண்ட் நாங்கள் எடுத்துருவோம். நாங்கள் அந்த ப்ராசஸ் டயத்தில் அந்த இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்களை எடுத்துருக்கோமே தவிர, இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி இது சர்ச்சை ஜென்ரலாகவே பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎல்ல போட்டு எடுத்துக்கிட்டே இருப்பாங்கங்க. பட் இப்போ நம்ம அதை பண்ணும்போது அது ஒரு புதுசாக அதை பார்க்குற மாதிரி எல்லாருமே பார்க்குறார்கள். ஸோ இந்த ஆல்ரெடி நம்ம வந்து ஜான் ஃபெப்ல கொடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து செப்டம்பர் மாதத்தில் வருது. அட் அ டைம் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணி அதுக்கு இது பண்ணியிருப்பாங்கலாம் தெரியும். ஸோ அதை ஃபில் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இப்போதைக்கு மாண்பு முதலமைச்சர்கிட்ட வந்து நாங்கள் பெர்மிஷன் கேட்டு நாங்கள் ஃபில்லப் பண்ணிக்கணும் கேட்டுருக்கோம். அவரும் வந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பேசிஸ் தான் இது போகுது. மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் ஒரு டெம்பரரியாக போடுறோங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்தால் கூட, இதை வந்து நிரந்தரமாக வந்து நியமனம் பண்ணுறது நடவடிக்கை எடுக்கலாங்கிறத பல அரசியல் கட்சி தலைவர்களும் அறிக்கை விட்டுருக்காங்க. ரெண்டாவது, ஆசிரியர் தேர்வாடைய பணிகள் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாததில்ல, பொதுவாக வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே எல்லா டயத்துலையும் நடக்கிறது தான். இந்த வருஷம் உங்களுக்கு தெரியும் டிரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமாக பண்ணணும்னு நினச்சி, பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வழக்குகள்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் சார்ட் அவுட் ஆகிட்டுருக்கு. இப்போ ப்ராசஸ் உங்களுக்கே தெரியும், நம்மளோட டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 12,000 கேசஸ் இருக்குது. ஏதாச்சும் ஒன்று நம்ம எடுத்தோம்னா ஏதாச்சும் விதத்தில் இது எங்களுக்கு ஒரு பாதர் ஆகுது, இது அவங்களுக்கு மட்டும் என்னங்கிற மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாத்தையும் களைய வேணுங்கிறதுக்காக தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்போ இருக்கிற இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு வருஷத்தில் நாங்கள் எடுக்கிற இந்த 8,000 பேர் எடுத்து முடித்து நெக்ஸ்ட் இயர் வரும்பொழுது என்னென்ன இஷ்யூஸ் வரும், இப்போ இந்த 1 இயராக நாங்கள் ஸ்டடி பண்ண இஷ்யூஸ், ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்னென்ன இஷ்யூஸ்க்கு ஏன் கேஸ் போகிறாங்க, ஒரு ரெக்ரூட்மெண்ட் அப்போ என்னென்ன இஷ்யூஸ் என்னென்ன கேஸ் போகிறாங்க, இதை அசஸ் பண்ணி இதுக்கு ரிலேட்டடாக வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து இது எல்லாருமே சார்ட் அவுட் ஆகுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நீங்கள் சொல்லாமல் எங்களுக்கும் ஆசை தான், பணி நியமனத்தை வந்து பர்மனெண்ட்டாக பண்ணணும், அதுக்கு தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுங்கிற ஆசை தான். இந்த முறை அந்த டிலேலாம் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த முறையிலிருந்து அது செட்டரேட் பண்ணப்படும். எல்கேஜி யூகேஜி வகுப்புகள் துவங்கப்படும் சொல்லிட்டீங்க, அதுக்கான ஒரு ப்ரொசீடிங்ஸும் வந்து தொடக்க கல்வித்துறை இயக்குநர் வெளியிட்டிருக்காரு. ஆனால் அதுக்கான ஆசிரியர்கள் நியமனம்லாம் எப்போ இருக்கும், முறையாக இப்போ வந்து அங்கன்வாடியில் இருக்கிறவங்களும் அந்தளவு ஒரு கேபபிள் கிடையாதுங்கிற ஒரு கருத்தெல்லாம் கல்வியாளர்கள் முன்வைக்கிறாங்க. உண்மைதான், அங்கன்வாடியில் பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து அவங்க சாப்பாடு கொடுக்கறது அவங்க தூங்க வைக்கிறதாக இருந்தாலும் சரி, அது இல்லாமல் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கார்டு காட்டுறதும் இந்த இதுதான் அவனுக்கு வந்து ஃப்ளாஷ் கார்டு கொடுக்கறதும் சரி, அங்கே பாட்டு பாடி சொல்லித்தரவங்களும் இருக்கிறார்கள். பட் அதுக்காக அதுவுமே போதுமானதாக இருக்கக்கூடாது. நம்ம அதுக்குன்னு டெடிக்கேட்டாக டீச்சர்ஸ் கொடுக்க நம்ம ஆசைப்படும். அதுக்காக தான் சிறப்பு ஆசிரியர்கள் நம்ம வந்து எடுக்கணுங்கிற வகையில் இன்னைக்கு அதுக்கான வேலையை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். மிக விரைவில் எங்களோட டார்கெட் வந்து ஆகஸ்ட் 15 இருக்குது என்று சொன்னாலும், அதுக்கு முன்னால் ஒரு ஃபாஸ்ட் ப்ராசஸ்க்கு வந்து நம்ம வந்து இந்த எல்கேஜி யூகேஜி கிண்டர் கார்டன்ஸ்க்கான குழந்தைகளுக்கான அந்த சிறப்பாசிரியர் எடுக்கிற முயற்சி நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக அந்த முறை அதை வெற்றிகரமாக செய்யும். எந்த மாதிரியான கேட்டகரியில் தகுதி, எந்த தகுதி இருக்கிறவங்கள, எந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்கள அந்த ஆசிரியர்களை தேர்வு செய்யப்படுவாங்க? பொதுவாக சிறப்பாசிரியர்கள் இப்போ நீங்கள் இந்த தொகுப்பு ஊதியத்தில் நம்ம ஏற்கனவே எப்படி கால் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோமோ அந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிறதுல இப்போ டீச்சர்ஸில் யார் யார் இருக்கிறாங்க, யார் யார் வராங்க அப்படிங்கிற ஒரு முறையில் எடுக்க போகிறோம். பட் இந்த கேப்பையும் நாங்கள் வந்து எப்படி ஃபில் பண்ணோம்னா, 1வகுப்புலேருந்து 5வகுப்பு இருக்கின்ற டீச்சர்ஸ்க்கு நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்தந்த பகுதியில் இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் தனியாக நீங்கள் வந்து டைம் கொடுத்து கொஞ்சம் அந்த வருகின்ற குழந்தைங்கள என்கேஜ் பண்ணுற மாதிரி, என்கரேஜ் பண்ணுற மாதிரி நீங்களும் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கணும். கண்டிப்பாக சிறப்பாசிரியர்களுக்கு என்னென்ன தகுதிகள் என்னங்கிறது வந்து ஒரு சர்க்குலராக வரும். அப்படி வரும்பொழுது அதை பேஸ் பண்ணி அதை மீட் அவுட் பண்ணுறவங்க யார் யார் இருக்காங்களோ அவர் கண்டிப்பாக. தற்காலிக ஆசிரியர்களுக்கான சம்பளம் வந்து மிக மிக குறைவாக இருக்குது. ஒரு படித்த ஒரு ஆசிரியருக்கு 7,500 ரூபா, 10,000-12,000 குறைவாக இருக்குன்றாங்களே. இல்லை சங்கர், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பிடிஎஸ் மூலமாக தான் எடுப்பார்கள். பொதுவாக முன்னாடி பார்த்தீங்கன்னா 5,000-3,000 இருந்த காலமும் உண்டு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நம்ம நிதிநிலைமைக்கு ஏற்பவும் அதே போன்ற முக்கியத்துவத்தை உணர்ந்து வருகின்ற தற்காலிக டீச்சர்ஸை வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுங்கிறதுக்காக தான் 7,500 கொடுக்குறோம், 10,000 கொடுக்குறோம், 12,000 வரைக்கும் நம்ம வந்து வழங்குறோம் அப்படிங்கிற பொழுது ஏற்கனவே இருந்தது காட்டும் இது அதிகமாகத்தான் இருக்குது. ஆக இது போதுமா அப்படின்னா என்ன பொறுத்தவரை இது போதாதான். அதனால தான் பர்மனெண்ட் டீச்சர்ஸ் நம்ம எடுக்கணுங்கிறதுல வந்து கொஞ்சம் இன்னும் அதிகம் நாங்கள் வந்து முக்கியத்துவத்தையும் அதை வேகப்படுத்துகின்ற பணியும் நாங்கள் இறங்கி. 2017 ஸ்பெஷல் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் 1,300 பேருக்கு எக்ஸாம் நடத்தி 1,100 பேர் போஸ்டிங் போட்டாச்சு. இன்னும் ஒரு
தகுதியானவர்களுக்கு 100 பேருக்கு இன்னும் போஸ்டிங் போடாம இருக்கிறதுனால தினமும் டிஆர்பி வராங்க. இப்போ கூட 40 பேர் உட்காந்துருக்காங்க. நான் வரும்போது நான் கேள்விப்பட்டேன், பாவம் ஒரு 25 பேர் அமர்ந்திருக்காங்க கூட சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் அவங்களையும் கூப்பிட்டு நாங்கள் பேசும் இஷ்யூஸ் இருக்கு இல்லைன்னு சொல்ல, பட் அதெல்லாம் படிப்படியாக நம்ம சாஃப்ட்வேர் பண்ண வேண்டியது நம்முடைய கட்டாயமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி சில டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம வந்து இப்போ வொக்கேஷனல் டீச்சர்ஸே நம்ம சொல்கிறோம், பேட்ச் வைஸ் வந்து ஒவ்வொருத்தராக ஃபில் பண்ணுறோம், திடீர்னு 171 பேர் மட்டும் நின்று போச்சு அப்படிங்கிறோம். டிபார்ட்மெண்ட்டில் இருந்து நம்ம ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் எங்கள் சைடு நாங்கள் என்ன பாசிட்டிவாக அதை நாங்கள் வந்து அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஃபைல்ஸை மூவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது கிளியர் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு விடிய காலமாக வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அரசு பள்ளிகளில் நிறைய பேர் சேர்ந்திருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 9 லட்சம் மாணவர்கள் சேர்ந்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இதற்கு ஏற்ப தேவையான கூடுதல் ஆசிரியர்கள் புதிய நியமனங்கள்லாம் இருக்கும். மார்னிங் டிஸ்கஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன் தான் மெயின் டிஸ்கஷனாக நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் 7.5 லட்சம் பேர் வந்து 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் சேர்ந்திருக்கிறார்கள். மீதம் இருக்கின்றவர்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து 9 கிளாஸ் கிட்ட வந்துடுது எங்களுக்கு. கண்டிப்பாக இப்போ நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வரும்போது அதையும் கருத்தில் கொண்டு தான் 9 லட்சங்கிறது ஒரு ஸ்கூலில் 4 ஸ்கூலில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற 38,000 ஸ்கூல்லேருந்து அது பிரிஞ்சு கிடைக்கின்றது. ஸோ எங்கெங்கே தேவைப்படுகின்றதோ, எப்படி நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வகுப்பறைகள் புதுசாக கட்ட வேண்டும்ங்கிறது வந்து முனைப்பை காட்டி கொண்டிருக்கின்றோமோ, அதுக்கு ஈக்குவலான முனைப்பை வந்து அதுக்கு தேவையான ரிசோர்ஸ்க்கு நாங்கள் காட்டி கொண்டிருக்கோம். கண்டிப்பாக அதை நாங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்து. இறுதிய ஒரே ஒரு கேள்வி சார், இங்கே நம்ம பள்ளிக்கல்வித்துறையில் எப்போதும் இல்லாத அளவிற்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே பிடபிள்யூடியில் எப்படி ஒரு நிறுவனம் உள்ள வந்துட்டு சப்கான்ட்ராக்ட் விடுறாங்களோ, அதே மாதிரி இங்கேயும் வந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உள்ள வந்துட்டு நிறைய பேர் சப்கான்ட்ராக்ட் விடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய் அவங்களுக்காக செலவழிக்கப்படுகிறது. இது எந்த அளவுக்கு போயிட்டே இருந்ததுன்னா அவங்க கையில் போயிடுங்கிற மாதிரியான சமூக வலைதளங்கள்ல கருத்துக்கள் வருது. இது ஏதாவது நீங்க வந்து இதை பத்தி விசாரிச்சிருக்கீங்களா, என்ன நடக்குதுன்னு? இல்லை, அப்படிலாம் ஒன்று யாரும் நீங்க பயப்படணும் அவசியம் இல்லை. எந்த ஒரு டிபார்ட்மெண்டா இருந்தாலும் நான் வந்து பொதுசாக நான் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுட்டு வந்த உடனே நான் சொன்னதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கிறது வந்து ஒரு திங்க் டேங்க் டீம் வந்து கண்டிப்பா வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா எல்லாமே எனக்கு தான் தெரியும், எல்லாமே எங்க அதிகாரிகள் தான் தெரியும் இல்லாமல் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு லெவலில் வந்து ஒரு லேக்னஸ் இருக்கு தான் செய்யும். அதை எடுத்து சொல்கின்ற அளவுக்கு இந்தியா முழுக்கும் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி தன்னார்வர்கள் வந்து எங்களுக்கு வந்து உதவி தராங்க, நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா வெறும் தன்னார்வர்களுக்கு சொல்கிற ஐடியாஸை மட்டுமே நாங்களோ எங்கள் அதிகாரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுங்கிற நாங்கள் வந்து உறுதியாக இருக்கின்றோம். தன்னார்வர்கள் ஐடியாஸ் கொடுத்தாங்க, இங்கே ஃபீல்டில் இருக்கின்ற நம்மளுடைய டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, சிஓஸாக இருந்தாலும் சரி, டிஓஸ் பிஓ யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தான் ஃபீல்டு தெரியும். தன்னார்வர்களாக வரவங்க எவ்வளோ ஐடியாஸ் கொடுத்துருப்போம், ஆனால் அது என்னுடைய ஸ்டேட்டுக்கு அது எது அடாப்ட் ஆகும். ஸோ இவங்க ஒவ்வொரு ஸ்டேட்டில் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரூவன் ட்ராக் வச்சிருக்கிறார்கள். வருகின்றவர்களுக்கு நீ இவ்வளோ செலவு பண்ண அவ்வளோ சரி. எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நாங்கள் பேசும்போது கூட சம்பளமே இல்லாமல் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உங்களை அப்படியே சொன்ன அந்த சம்பளமே இல்லாமல் வேலை பார்க்குற தன்னார்வர்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கும் அந்த அதை இது மானிட்டரியாக கூட நான் சொல்லலை, அட்லீஸ்ட் ஒரு சர்டிஃபிகேட்னாச்சும் நம்ம கொடுக்கணுங்கிற அளவுக்கு தான் அந்த டிஸ்கஷன் கூட நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் நீங்கள் சொல்கிறது அவ்வளோ செலவு பண்ணி நாங்கள் வந்து ஒரு ஐடியாஸ் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இது ஒரு திங்க் டேங்க் டீமாக நாங்கள் பயன்படுத்துகிறோம். நாங்கள் ஒரு திட்டத்தை இன்றைக்கி முதலமைச்சர் பண்ணணும், இது ஃபோர்ஸி பண்ணணும், பள்ளிக்கல்வி அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும், எப்போ பார்த்தாலும் இருக்கிற சிஸ்டம் எல்லாம் புதுசாக நம்ம நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படும் பொழுது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அது எல்லாருமே இப்போ அதிகாரிகளே பண்ணிகிட்டு இருக்கணும்னு நம்மளால் சொல்ல முடியாது. அது ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கா, அதனால் ரிசல்ட் நமக்கு என்ன வந்திருக்கு, சும்மா உட்காந்தோம் திட்டத்தை சொல்லிட்டு போகணுன்ட்டு இல்லாமல் அந்த ரிப்போர்ட்டை சொல்ல வேண்டிய கட்டாயம் டிபார்ட்மெண்ட் முதல்ல எங்களுக்கு முதலமைச்சரிடம் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அதற்கு எங்களை தயார்படுத்திக் கொள்ளுகின்றதுக்கு எங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாகத்தான் எல்லாத்தையுமே நான் பார்க்குறேன். அரசு பள்ளிகளில் சமீப காலமாக பார்த்தோம்னா இந்த மதம் சார்ந்த ஒரு கூட்டங்கள் அல்லது ஒரு இயக்கம் சார்ந்த கூட்டங்கள்லாம் நடக்குது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் சமீபத்தில் ஆர்எஸ்எஸ் உடைய பயிற்சி முகாம்கள் நடந்தது. திருப்பூரில் பிஜேபியுடைய நலத்திட்ட உதவிகள் வழங்க விடாமல் சொல்லிட்டு கட்சி கூடி கட்டிட்டு அங்கே ஆக்டிவிட்டிலாம் நிறைய பண்ணுறாங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் நிறைய இல்லை அரசு பள்ளிகளில் நடக்குது. ஜென்ரலாக வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து இந்த மாதிரி வந்துச்சு. நான் பாலக்கோட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டபோது கூட நாங்கள் சார் பிரைவேட் ஸ்கூல் அந்த மாதிரி நடக்குது சார் எங்கள் சிஓ சொன்னாங்க. இமீடியட்டாக சொன்னோம், பிரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி மதம் சார்ந்ததோ ஒரு ஐடியாலஜி சார்ந்ததோ யாருமே வந்து அலோவ் பண்ணக்கூடாது, அதனால் உடனடியாக நீங்கள் வந்து அதுக்கான விளக்கத்தை கேளுங்கன்னு சொல்லியிருக்கோம். அவங்க விளக்கமும் கேட்கப்பட்டிருக்கின்றது. ஸோ இது பேஸ் பண்ணி இனி இது போன்று எங்கேயுமே நடக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒவ்வொரு சிஓஸும் சொல்லணும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அடுத்து நடக்க போகின்ற சிஓஸ் மீட்டிங்கில் இதை கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக எடுத்து சொல்லுவோம். திருவாரூரில் நடக்க போகின்ற மண்டல குழு கூட்டத்திலையும் ரிவ்யூ மீட்டிங்லையும் இது தன்மதமாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து புதிய திட்டம் என்ன சார் வருது பொறுத்திருந்து பாருங்க 6ஆம் தேதி. தேங்க்யூ.